ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து குமான் மாஸ்டிஃப் பற்றி கேட்டுட்டு இருந்தார் அதை பற்றின டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நமக்கு தெரிஞ்ச கெனல் கிளப்ஸ்லையும் அந்த ப்ரீடு வந்து நிறையா பேத்துக்கு தெரியல இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ரேரான ப்ரீடு இந்த ப்ரீடு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உத்தரகாண்ட் ரீஜியனில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த உத்தரகாண்ட் ரீஜியன்லேயுமே ரொம்ப கம்மியாக தான் இந்த ப்ரீடு இருக்கு குமான் மேஸ்டீஃபோட ஆர்ஜினேஷன் எங்கன்னா இப்போ இருக்கிற உத்தரகாண்ட் கிட்ட இருக்கிற குமான்னு ஒரு வில்லேஜ் அந்த குமான்ற ஒரு வில்லேஜ் வந்து உத்தரகாண்டில் ஒரு மவுண்டன் மேலே தான் இருக்குது இந்த ப்ரீடோட ஆர்ஜினேஷன் வந்து இன்னும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இந்த ப்ரீடு எப்படி ஆர்ஜினேட் ஆச்சுன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரில ஆனால் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள்கள் அவங்க தான் இந்த டாகை ப்ரீட் பண்ணதாகவும் இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதாவும் சொல்கிறாங்க ஆடு மாடுகள் வந்து மேய்க்க போகிறப்ப அவங்களுக்கு வந்து மலை சிங்கங்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்துருக்கு அந்த மலை சிங்கங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ப்ரீடை ப்ரீட் பண்ணதான் அந்த பழங்குடியின மக்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ப்ரீட் ஆர்ஜினேஷனோட ப்ராப்பரான ரிசர்ச் வந்து எங்கேயுமே நடக்கலை ப்ரீடோட அப்பியரன்ஸும் இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை இந்த ப்ரீடு வந்து பார்க்க மஸ்குலராகவும் இதோட உடம்புல வந்து சுருக்கங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரீடோட ஹெட்சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட நெக் போன் டென்சிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டு டைப் குமான் இன்வர்ஸ்டிஃப் இருக்குது ஒரு டைப் குமான் இன்வஸ்டிஃபில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீடு வந்து நல்லா ஹைட்டாகவும் இருக்கும் ரிங்கிள்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் கழுத்தில் மட்டும் அதிக ரிங்கிள்னஸ் இருக்கும் இன்னொரு டைப் வந்து கொஞ்சம் அதோட ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் உடம்பு ஃபுல்லாக விங்க்கிளே இருக்கும் இந்த ரெண்டு டைப்ஸுக்குமே மசில் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இது ஒரு இண்டியன் ப்ரீடனால் இது மாடரேட் கிளைமேட்டை அடாப்ட் பண்ணிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்னால அடாப்ட் பண்ணிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டுனாலும் அடாப்ட் பண்ணிக்கும் அதனால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து இந்த ப்ரீடை வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்காது நீங்கள் ஒரு குமான் மாஸ்டிஃப் வந்து வீட்டில் வாங்கி வளர்க்க போகிறதா இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபர் ஷெட்டிங் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் இந்த ப்ரீடு வந்து ஒரு வாட்ச் டாக்னால் நீங்கள் அவ்வளவா எக்ஸசைஸ் கொடுக்க தேவையில்லை நீங்கள் நைட்டு மட்டும் இதை கழட்டி விட்டீங்கனாலே போதும் அது காட் பண்ண ஆரம்பிச்சிடும் மார்னிங் ஃபுல்லாக அந்த ப்ரீடு வந்து லேசியாக இருந்தாலும் நைட்டு வந்து இதோட கார்டிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் நீங்கள் வந்து ப்ராப்பரான வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம் நீங்கள் வாக்கிங்கே கூட்டு போகாமல் ஒரே இடத்துல இந்த நாயை வந்து கட்டி போட்டு வளர்த்திங்கன்னா இதோடய அக்ரஷன் வந்து ரொம்ப கூடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது குமான் மாஸ்டிவ்ஸ் எல்லாமே கம்மியாக தான் ஃபீட் எடுக்கும் அது கம்மியாக தான் ஃபீட் எடுக்கும் செலவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது எடுக்கிற ஃபீட்ஸ் ஃபுல்லாகவே நியூட்ரிஷனாக தான் இருக்கும் நீங்கள் நியூட்ரிஷனாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் அப்படி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லா மேஸ்டிஃப் மாதிரி தான் இந்த மேஸ்டிஃபும் நீங்கள் ஒரு மேஸ்டிஃப் ப்ரீடு வளர்த்தீங்கன்னா ஃபுட்டுக்குன்னு கொஞ்சம் தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணி அந்த டெரிட்டரியை வந்து காட் பண்ணுற டாக் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் நீங்கள் எவ்வளோதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக இது கற்றுக்காது ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ட்ரைனிங் பண்ணுறது வேஸ்ட்டு தான் பட் நீங்கள் சோசியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பெட்ஸோடையும் இந்த டாகை வந்து சோஷியலைஸ் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து மித்த டாக்ஸோட சோஷியலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து வேறு டாகை பார்க்குறப்ப ஓவர் அக்ரஸிவாக மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஸோ ப்ராப்பரான சோஷியலைசன் வந்து இது குட்டியாக இருக்கும் போதே பண்ணி வச்சுருங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்லைன்னா ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டான காட் டாக் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதே உங்கள் சஜஷனில் வச்சுக்கலாம் குமான் மேஸ்டிஃப் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ளேஃபுல்லான டாக்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு பெஸ்ட்டு காட் டாக் இந்த டாக் வந்து உத்தரகாண்ட்லேயே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது இதோட ஆர்ஜினே உத்தரகாண்ட் தான் பட் அந்த இடத்துலேயே வந்து ரேராக இருக்கிறதுனால இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்கும் வரும் குமான் மாஸ்டீஃப் வந்து தமிழ்நாட்டில் வளர்க்குறாங்களான்றது தெரியல பட் நான் விசாரித்த வரைக்கும் யார்டையும் இல்லை வீடியோஸும் தமிழில் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது குமான் மேஸ்டீஃப் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த குமான் மாஸ்டிஃபை வாங்கினீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா நெக்ஸ்ட்டு டாக் சிட்டிஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்